அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்பதுதான் படத்தின் கரு. ஒரு படம் வாழ்க்கையின் சாத்தியங்களை மீறாமல் எளிமையான வாழ்க்கையை அடுக்கடுக்கான சம்பவங்களில் சொல்லும்போது மனதிற்கு அது மிக நெருக்கமாகி விடுகிறது. விக்ரந்த் பல கஷ்டங்களுக்கு பிறகு தனக்கு கிடைத்த நிலத்தில் கடன் வாங்கி விவசாயம் செய்ய முயற்சிக்கிறார். குர்பானிக்காக வரும் ஒரு ஒட்டக குட்டி ஒன்று அவரிடம் வந்து சேர அதை வளர்க்கிறாரு. அந்த ஒட்டகத்திற்கு நம்ம ஊர் உணவு, காலநிலை சரிவராமல், உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இனி இதை இங்கே வளர்க்க முடியாது, ராஜஸ்தான் சென்று இந்த ஒட்டகத்தை நல்ல இடத்துல விடணும்னு விக்ரந்த் கிளம்ப அதன் பின் நடக்கும் சம்பவங்களே மீதி கதை. இயக்குனர் ஜெகதீஷன் சுப்பு ஒரு அட்டகாசமான திரைக்கதையுடன் வந்திருக்கிறாரு. ஒட்டகத்தின் பயணத்தில் இந்திய மூலைகள் பலவற்றையும், மத பேதங்களையும், ஏமாற்றும் மனிதர்களையும், எல்லாவற்றையும் மீறி பொங்கும் அன்பையும் ஒட்டகத்தின் வழி மனதில் மீட்டெடுக்கிறாரு. ட்ரௌசருடன் மாடோட்டும் விக்ரந்த், கைலி தாடியுடன் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கும் டாக்டர், TVS 50ல் அப்பளம் விற்கும் தொழிலாளி என அனைவரும் மனதுக்கு நெருக்கமாகி விடுறாங்க. வசுந்தரா அப்படியே அச்சு அசலா கிராமத்து பெண்ணை மீண்டும் இப்படத்தில் உயிர்ப்பித்திருக்கிறார். நண்பனாக வரும் தினேஷ் மலையாள வாடை பேச்சில் வீசினாலும் அதிர வைக்கும் நடிப்பை தந்திருக்கிறார். லாரி டிரைவரும் கிளீனரும் மனதை அள்ளுகிறார்கள். ஒட்டகம் இப்படத்தில் ஒரு பாத்திரம். படம் முழுவதும் ஒரு உயிராய் நிறைந்துள்ளது. மொத்தத்தில் பக்ரித் வெகு காலத்திற்கு பிறகு தமிழில் ஒரு அன்பான சினிமா. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.